என்னுடைய அன்பான இஸ்லாமிய சகோதரிகளுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும். இறைவன் மிகப்பெரியவன். முதல் நாள் நோன்பு கிட்டத்தட்ட தலை சுற்றி மயக்கமடையக்கூடிய நிலைமையில இதை ஒரு அத்தாட்சியாக பதிவு செஞ்சிடணும் அப்படிங்கிற நோக்கத்துல உடனடியாக இந்த காணொளியை பதிவு செய்கிறேன். ரமலானுக்கான தொடர்ந்து காணொளிகள் தயாரிப்பு பணிகள். இதற்காக ஈமான் நிறைந்த சில சகோதரிகளை இணைத்து அவங்க சில பதிவுகளை எல்லாம் முன்கூட்டியே அனுப்பி அதிலிருந்து செய்திகள் எடுத்து இஸ்லாமும் அறிவியலும் அப்படிங்கிற தளத்தில் 30 காணொளிகளை எடுத்து முடிச்சாச்சு. அடுத்து சஹாபிய பெண்மணிகளினுடைய தியாகங்களும் அதிலிருந்து நமக்கான படிப்பினைகளும் இன்னைக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிற விஷயங்களை இன்னைக்கு படப்பதிவு செஞ்சு முடிக்கிறது அப்படின்னு ஆரம்பிச்சோம். நான் நேற்று நினைச்சேன் 30 காணொளியும் இன்னைக்கு எடுத்து முடிச்சிடுறது அப்படின்னு ஒரு வைராக்கியம். எடுத்துருவோம் செய்திகளை திரட்டி கோர்த்து இன்னைக்கு 30 காணொளிகளையும் பதிவு செஞ்சிடணும் அப்படின்னு நியத்து. ஆனா நோன்பு, முதல் நாள் நோன்பு, கடுமையான வெயில், செய்திகளை சேகரிச்சு கொண்டு போய் இப்ப வரைக்கும் 4 காணொளிகள் எடுத்து முடிச்சுட்டு 3 நாள் கழித்து பணிகளை தொடங்கலாம் அப்படிங்கிற முடிவோட ஒரு 1.5 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய இடத்துல படப்பதிவு பண்ணிட்டு சரியான வெயில், ஒரு ஆட்டோ கிடைக்கல, ஒரு வெஹிக்கிள் கையில் இல்லை, சரி நடந்துருவோம் அப்படின்னு முடிவு பண்ணி இந்த நோன்போடு தாகத்தோடு அந்த 1.5 கிலோமீட்டர் தூரம் வெயிலில் நடந்து வந்து இந்த இடத்துல இந்த பதிவு செய்கிறதுக்கு நடுவில் ஒரு சாலை, அந்த சாலையில் கிட்டத்தட்ட தலை சுற்றுக்கிற நிலைமையில் வந்து சேர்றேன். இறைவன் பாதுகாப்பவன். உம்மு அமாரா அவர்களை பற்றிய செய்திகளை இன்னைக்கு பதிவு பண்றேன். உம்மு ஷரீக் அவங்களுடைய செய்தியை இன்னைக்கு பதிவு பண்றேன். பாலைவனத்துல 3 நாள் வெயில்ல ஒட்டகத்தின் மேல ஏத்தி வச்சு எவ்வளவு கடுமையான தாகத்தோடு இருந்தாங்க. அப்ப இறைவன் விண்ணிலிருந்து நீரை கொண்டு வந்து அவர்களுக்கு புகட்டினான் அப்படிங்கிற அந்த செய்தியை பேசிட்டு கண்ணீரோடு அவற்றை பதிவு செய்து விட்டு நான் வருகிறேன். பாலைவன வெயில் எப்படி இருக்குங்கிற சாம்பிள சில நிமிடங்கள் நான் பார்க்கறேன். தாகத்தோடு பசியோடு சில நிமிட வெயிலையே தாங்க முடியலையே, பொறுமையா நடந்து வரோம். இடையில இடையில சின்ன சின்ன மர நிழலும் இருக்கதான் செய்யுது. அந்த சின்ன வெயிலின் தாக்கத்தை கூட இந்த உடம்பால தாங்க முடியலையே. இஸ்லாத்துக்காகவும் ரசூல்லா சொன்னாங்கிறதுக்காகவும் ஏக இறைவனை ஏத்தி வச்சதுக்காகவும் செத்தாலும் பரவாயில்லங்கிற முடிவில் எவ்வளவு துயரத்தை அனுபவித்திருப்பார்கள் அப்படிங்கிறத காட்சிப்படுத்தி கொண்டு வரும்போது அவர்களுக்கெல்லாம் மேலான பாக்கியத்தை இறைவன் தந்தருள்வான், அதுல எந்த சந்தேகமும் இல்ல. நம்முடைய ஈமானை வலிமைப்படுத்தி கொண்டு சுவனத்தில் நம் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு சகாபிய பெண்மணிகளோடு நம்ம இருந்துடணுமே. அப்படிங்கிற தேடலும் அவர்களுடைய வலியை உணர்ந்து பார்க்கிற பிராக்டிஸும் இருக்குல்ல, அது இந்த நோன்பு பொழுதுகளை இவ்வளவு வலிமைப்படுது. கல்லடியும் சொல்லடியும் பட்டார்கள், புறக்கணிக்கப்பட்டார்கள், அனாதைகளாக்கப்பட்டார்கள், சொல்ல முடியாத துயரங்களை அனுபவித்தார்கள், மேலான பாக்கியத்தை பெற்றார்கள். நானும் இந்த நேரத்துல வைராக்கியமா முடிவெடுக்கிறேன். கல்லடியும் சொல்லடியும் பட்டாலும், அனாதைகளாக்கப்பட்டாலும், புறக்கணிக்கப்பட்டாலும், கொடுமைகளை இதை போல என்ன துன்ப துயரத்தையும் அனுபவித்தாலும் ஈமானில் வலிமை கொண்ட ரோல் மாடல்ஸ், அழகிய முன்மாதிரிகளாக இருக்கக்கூடிய இவர்களையோடு இருந்து அதை ஃபாலோ பண்ணிடணும் அப்படிங்கிறத தான் இந்த நொடி
மிகுந்த பதட்டத்தோடு உணருது. நோன்புல தான் தாகம்னா என்னன்னு தெரியுது இல்ல. இறைவன் அவ்வளவு வசதியா நம்மள வச்சிருக்க. நோன்புலதான் பசினா என்னன்னு தெரியுதுல்ல. அனாதையா இருக்கும் போதுதான் அன்புனா என்னன்னு தெரியுது. ரசூல்லாவும் அனாதையாக இருந்ததானே அந்த பணிகளை எல்லாம் செஞ்சாங்க. இப்ப ஒண்ணு இல்லைங்கும் போதுதான் அதனுடைய மகத்துவம் நமக்கு தெரியுது. இது எல்லாத்துலயும் பெரிய வரம் என்ன அப்படின்னா, அல்லாஹ் துணையாக இருக்கிறான். பிடரின் நரம்புக்கும் பக்கத்தில் இருந்து உனக்கான அத்தனையும் செய்து கொடுத்து கொண்டிருக்கிறான். இப்ப இந்த ரோட கிராஸ் பண்ணி வரும்போதும் கூட உன்னை காப்பாற்றி இருக்கிறான். அல்லாஹுவை தவிர உற்ற துணை எவரும் இல்லை அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கான்ல. என்னுடைய அன்பு சகோதரிகளிடத்தில், இஸ்லாம் என்ற தளத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிம் பெண்களிடத்தில் ஒரே ஒரு விஷயத்தை தான் வலிமையுறுத்தி சொல்லணும்னு நினைக்கிறேன். யாரையும் அவதூறு பேசாதீர்கள். என்ன நடந்து கொண்டிருக்குங்கிற தெரியாத மாயைகளுக்கு நடுவில் யாரையும் அவதூறு பேசாதீர்கள். பொய் பேசாதீங்க. இந்த ரமலான்ல முதல் நாள் நோன்பு, இறைவன்ட்ட அழுது துவா கேட்போம். எங்கள் இதயங்களை விசாலப்படுத்துவாயாக, ஈமானை வலிமைப்படுத்தி தருவாயாக. நீ கொடுத்த அனைத்தையும் உன்னுடைய பாதையில் ஏழைகளுக்கு கொடுப்பதற்கு, மனமுவந்து கொடுப்பதற்கு பாக்கியத்தை தருவாயாக. குரானை நான் 50 பக்கம் இன்னைக்கு ஓதிட்டு தான் தராவி முடிச்சுட்டு வந்தேன்னு பெருமைக்கு சொல்லாம, அதுல ஒரு வசனத்தையாவது வாழ்க்கையில கடைபிடிக்கிறோமாங்கிற கேள்வியை எனக்குள்ள கேட்டுக்கொண்டேன். 30 நாள் 30 கேள்வி. இன்னைக்கு நாம் என்ன தொழுகையில என்ன ஓதுனோம், அதுல என்ன படிப்பினை நான் ஃபாலோ பண்றேன்னா, நான் ஃபாலோ பண்ணலை, சரி ஃபாலோ பண்ணுறேன். அப்போ 30 நாள் நோன்புல 30 விஷயத்தை ஃபாலோ பண்ணுற இடத்துக்கு போகணுமே. அந்த பாக்கியத்தை இறைவனிடம் கேளுங்கள், இறைவனிடம் கேளுங்கள். இறைவன் நிச்சயம் தந்தருள்வான். ஒவ்வொரு செய்திகளும் படிப்பினைகள். இந்த காணொளிகளின் மூலமாக நாம் இணைந்திருக்கிறோங்கிறது பெரிய ஆறுதல், பெரிய ஆறுதல். என்னுடைய விஷயங்களை நான் ஃபேஸ் பண்ணி கொண்டு வந்து அதை அத்தாட்சியாக உடனே பதிவு பண்ணிடணும் அப்படின்னு நினச்சேன். குரல் எடுத்து பேச முடியாத சோர்வு, வெயில் புழிஞ்சு எடுத்துருதுல்ல, அந்த காட்சிகள் எல்லாம் மெக்காவுக்கும் மதினாவுக்குமாக நம்மை இழுத்து செல்கின்றது. இறைவன் மிகப்பெரியவன். ஒவ்வொரு சூழலையும் ரசுல்லாவோடு இணைத்து பார்க்கிற வல்லமையையும் பாக்கியத்தையும் தந்திருக்கிறான். அவற்றை உங்களோடு நான் உடனடியாக பதிவு செய்து இவற்றையெல்லாம் அத்தாட்சி என்ற விதத்தில் நான் ஆவணப்படுத்தி வைக்கிறேன். நான் எந்த நிகழ்ச்சியையும் நடத்த விரும்பவில்லை. எந்த தொடர் நிகழ்ச்சிகளையும் திட்டமிட்டு அப்படியெல்லாம் எந்த நோக்கமும் இல்லை. இது ஒரு என்டர்டெயின்டாகவோ, இது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாகவோ, கடமையாகவோ கருதி கடமைக்கு செய்கிறதுங்கிற நினப்பும் இல்லை. சந்திக்கிற கூட்டங்களில் எல்லாம் இஸ்லாமிய பெண்மணிகளினுடைய கண்ணீரோடு கூடிய அன்பு என்னை நிகழ வைக்கிறது. அவர்களுக்காக அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அவர்களுடைய இதயங்கள் விசாலமாக்கப்பட்டு இறைவன் பொருந்திக் கொள்ள வேண்டுமே என்ற பதட்டம் ஒவ்வொரு நாளும் அதிகரிக்கிறது. அந்த காரணத்திற்காகத்தான் இவற்றை தொடர்ந்து செய்தாக வேண்டும் என்ற வைராக்கியத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறேன். அழகிய முன்மாதிரியோடு இணைந்திருப்போம். ஒவ்வொரு நாளும் என்னுடைய அனுபவங்களை பகிர்வதற்கு ஒரே காரணம் உண்டு, ஃபாத்திமா நாயகம் அவர்களோடு இணைந்து சுகணத்தில் நாம் காலடிகளை எடுத்து வைத்து விட வேண்டும். வல்ல ரஹ்மானத்திற்கு மேலான அருள்மழையை பொழிவானாக. ஆமீன்.